This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. Happy New Year 2019. புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2019 உடைய முதல் மாதம் ஜான்வரி மந்த் ராசி பலன். ஸோ ஜனவரி மாத ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2019 ஓல் இயருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு, அதாவது புத்தாண்டு ராசி பலன் அப்படிங்கிற பேரில் அது முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்கணும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா 500,000+ மேலான ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மகரம் ராசி 2019 ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் இந்த ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் வலுவான இடத்துல ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய குரு சுக்கரன். இரண்டு சுபக்கோள்கள் 11th ஹவுஸில் உங்களுக்கு பொசிஷன் ஆகிருக்கிறது. திஸ் மந்த் ஜான்வரி மணி மேட்டர்ஸ்க்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான மந்த். செலவு ஆகிறது உங்களுடைய சனி விரயஸ்தானத்தில் உள்ளது, அது தனி. ஆதாயம் வருமான முன்னேற்றம் இது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரு சுபர்களுடைய ஆதிக்கம் 11th ஹவுஸில் இருந்து அவங்களுடைய பார்வை நேராக 5th இடத்துல விழும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தை செய்த புண்ணிய காரங்கள் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம், பணம், பலம், ஆதரவு, முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சரி, மகரம்க்கு குரு வந்து வேற என்னெல்லாம் பலன் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, மேரேஜ், சைல்டு பர்த், இது ரிலேட்டடாக யாருக்காவது முயற்சி இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதுவும் நிறைவேற்றி கொடுக்கும். வீடு வாங்குதல், சொத்து வாங்குதல், சொத்துக்காக செலவு செய்தல், வீடு கட்டுதல், வாகனம் வாங்குதல், இதெல்லாம் வந்து பலன் வந்து ஃபேவரபுளான ஒரு டைமாக நம்ம பார்க்குறோம். பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஜாப்ல கரியரில் நல்ல க்ரோத், ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் மெயினாக பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல டேர்ன் ஓவர், மணி ஃப்ளோ, தேங்கி இருந்த பணம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா சுக்கரன் 11 வராது. அப்புறம் என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட், இதெல்லாம் ஒரு ஃபேவரான இருக்கு. நேம் ஃபேம், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குலாம் நேம் ஃபேம், சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன் இதெல்லாம் உண்டு. அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, இந்த பதவி உயர்வு எப்போதுலேருந்து கிடைக்கும்னா 14th ஜான்வரியிலேருந்து சூரியன் இடம் மாறுவார், அதிலிருந்து பதவி உயர்வு, பதவியில் முன்னேற்றம், ஒரு ஆளுமை திறன், தனித்தகுதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சூரியனுடைய மாற்றம் கொடுக்கும். புதன், இந்த புதன் மகரம்க்கு பார்த்தீங்கன்னா 21st ஜான்வரியில் இடம் மாறுறார். இந்த 21ஆம் தேதியில் இருந்து புதன் இடம் மாறின பிறகு கல்வி திட்டம், புதிய திட்டம், நியூ ஐடியாஸ், நியூ கிரியேஷன், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான டைமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ புதன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளானட்டாக, இம்பார்ட்டன்ட் டிரான்சிட்டாக இந்த முறை உங்களுக்கு ப்ளே பண்ணும். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 30 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெஷ் ஜாப்பில் போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் பண்ணுற ஒரு லவர்ஸ் ஏஜில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்காக காத்திருக்கலாம், சில தடைகளை சந்திப்பீங்க, சில தடைகள், அதேமாதிரி சில இடர்பாடுகள்லாம் நடந்து அதில் ஒரு அனுபவம் கிடச்சி அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய பலனை கொடுக்கும். 30 கிராஸ்டு உள்ளவங்களுக்கு, அதாவது மிடில் ஏஜில் உள்ளவங்களுக்கு இந்த மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் டெஃபினட்டாக எண்ணிய எண்ணங்கள் ஈடேறதுக்கு அனைத்து முயற்சிகளும் சாதகமாக மாறும். செவ்வாய் வந்து 3rd ஹவுஸில், ஸோ உங்களுக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலிமா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. அண்ட் செவ்வாய் 3rd ஹவுஸில் இருக்கிறதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலிமா ஏதோ ஒரு வேலையில் மாற்றம், முன்னேற்றம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் நல்லாயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவர் சைடாக நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ராகு கேது வெகு விரைவில் மாற போகிறாங்க. கிட்டத்தட்ட தேர் இந்த பார்டர் லைன், அவங்க கிட்டத்தட்ட வந்து இந்த பார்டரில் இருக்கிறதுனால இடையூறுகள் இது வரைக்கும் கொஞ்சம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இடையூறுகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100% ஆப்ஸ்டக்கல்ஸ் கொடுத்த கிரகங்கள் இனிமேட்டு வந்து 20-15% தான் கொடுக்கும். அதுக்கு மேலே இது கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஏன்னா அது கிட்டத்தட்ட நகர்வில் இருக்குது. ஓவராலாக நம்ம மகரம் எடுத்தோம்னா பிஸ்னஸ், ஜாப், கரியருக்கும் சரி, ஃபேமிலி லைஃப், மேரேஜ், சைல்ட் பர்த், வீடு, சொத்துக்கள், ப்ளஸ் அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், எஜுகேஷன், நான் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கும், ஹெல்த், ஹெல்த்தில் வந்து வயசில் ஒரு மூத்தவங்களாக இருக்கீங்க, ஒரு 50 வயசு இருக்குது, 60 வயசு இருக்குது, 70 வயசு இருக்குது அப்படின்னா, அந்த வயசில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அது சால்வே ஆகாமல் இருக்குன்னா இந்த மாதம் அது நிவர்த்தி அடையவும், நல்ல மாற்று வைத்தியம் கிடைக்கும், நல்ல மாற்று மருந்து கிடைக்கும், வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் உற்சாகம், ஒரு புதிய பயணம் இருக்குது லைஃப்பில், அந்த ஜேர்னி நல்லபடியாக நடக்கணும், ஒரு பெரிய இடம் மாற்றத்தை நான் செய்ய போகிறேன், ஒரு புதிய திருப்பமாக நான் சில விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தால் அந்த பலனும் நல்ல யோகமாக இந்த மகரம்க்கு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மகரம் ராசி அப்படிங்கிறத இந்த ஜனவரி மாதம் வருஷத்துடைய பிகினிங்கே ஏதோ ஒரு நல்ல ஹோப், ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய திருப்பமாக ஏதாவது நடக்கிறதுக்கூடிய ஒரு ஆசை, திருமண வாழ்க்கையில் எதிர்பார்க்கவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல செல்வ பலம். ஏன்னா மணி வந்து உங்களுக்கு பாதி விஷயத்தை வந்து பலப்படுத்திடும்.
ஹெல்த்ல இருந்து ஒரு மாற்று வைத்தியம் ரெமெடி. This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. ஒரு நல்ல ரெமெடி, நல்ல ஒரு மருந்து. இதெல்லாம் உங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துது. எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சில தடங்கள், சில ஆப்ஸ்டக்கல்ஸ் லாஸ்ட் இயர் இருந்தது. பட் இந்த வருஷம் அதுவும் ஏதோ கிளியர் ஆகிற மாதிரி தெரியுது. ஆசைப்பட்ட கோர்ஸ், ஆசைப்பட்ட காலேஜில் படிக்கிறதுக்கும் மார்ச்சுக்கு பிறகு நல்ல வாய்ப்பு தெரியுது, ஆதரவு பெருகும். இதெல்லாம் மகரம்க்கு நம்ம பார்க்க முடியும். ஏழரை சனி முதல் சுற்றில் உள்ளவங்க மட்டும் சில வாகனத்தில் போகும்போது சின்ன சின்ன பழுது செலவு, லேசான காயங்கள் படுறது, உடல் ரீதியான சில உபாதைகள் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. ஸோ சில விஷயங்களில் கவனம் இருந்தால் அந்த பிரச்சனையும் நீங்கள் வந்து தவிர்க்கலாம், தேவையில்லாத பிரச்சனை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 30 இருந்தாலும் சரி, இல்லை 60 வரைக்கும் இருந்தாலும் சரி, மணி மேட்டர்ஸில் மட்டும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க் லோன்ஸ் அதிகம் எடுக்க வேண்டாம். மணி மேட்டர்ஸ் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது. காரணம், இந்த விரயத்தில் சனி இருக்கும்போது சில விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை கொடுத்தா அது ஒன் சைடு அவுட் கோயிங் மாதிரி போனாலும் போகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்தால் நல்லது. அப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கேர் எடுங்க. ஏன்னா மகரம்க்கு வந்து விரயத்தில் சனி இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள்னால நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அல்லது அவங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இது நீங்கள் கவனம் இருந்தால் ஓவரால் மகரம் ராசி ஒரு குட் லக் இயர், ஒரு குட் லக் மந்த் பிகினிங். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், அதாவது ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஒரு பொது பலன். இதை தவிர உங்களுடைய லக்னத்துக்கும் நீங்கள் பலன் எப்படி இருக்கணும் பார்க்கணும். ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, யோக தசையா அவயோக தசையா இல்லை உங்களுக்கு ஃபேவரான டைமானது நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை இதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும், டீப்பாக இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், பர்டிகுலராக எங்களுக்கு ஜாப் இப்போ கிடைக்குமா, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்கா, மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் இருக்கா, தோஷம் ஏதாவது இருக்கா, நிவர்த்தி பண்ண என்ன வழி, இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஜெமாலஜி, நிறைய பேருக்கு வந்து என்ன ஜெம் போடணும்னு தெரியல, பொதுவான பலனை பார்த்துட்டு ஒரு ஜெம்மை போட்டு சில பேருக்கு கஷ்டங்களும் அனுபவிக்கிறாங்க, சில பேர் ராங்காக சூஸ் பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்டும் வருது. அதனால் ஒரு ரைட்டான சாய்ஸில் உங்களுக்கு என்ன ஜெம் யூஸ் பண்ணோம், என்ன ருத்ராட்சா யூஸ் பண்ணோம், வாஸ்து கோளாருக்கு எப்படி வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது, ஏதாவது பிரமிட்ஸ் கை கொடுக்குமா, அதை எப்படி ரீட் பண்ணுறது, இதை மாதிரி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். Thanks for watching Headlines TV. Once again, I wish you Happy New Year 2019. It's bye from Shankar Narayan. 2019, இந்த வருஷத்தில் சில மேஜரான மாற்றங்கள்லாம் உருவாக போகுது. நீங்கள் 2019 வருஷத்தில் டோட்டலாக அந்த இயர் ஃபுல்லாக பிளானட்டோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்களை தனியாக எடுத்துப்போம். சூரியன், புதன், சுக்கரன், இது மாதந்தோடு நகரக்கூடியது. 40 டேஸ் ஒன்ஸ் செவ்வாய் நகரம். இதை தவிர ஒரு மேஜரான டிரான்சிட்ஸ்லாம் யார் யார் செய்வா, சனி, குரு, ராகு, கேது. 2019 ஆண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது இருக்கான்னு செக் பண்ணிங்க. அப்படி இருந்தால் இந்த வருஷம் சில யோகங்கள் நடக்கும். ராகு கேது ஆஃப்டர் 18 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து நட்சத்திரத்தை அடையக்கூடிய இடம் மூணே ராசி தான். ஒன்று மிதுனம், இன்னொன்று துலாம், இன்னொன்று கும்பம். இந்த மூணு ராசியும் காற்று தத்துவ ராசி. இந்த மூன்று ராசிகளுக்கு அதிபர்கள் புதன், சுக்கரன், சனி. அப்போ ராகுடைய நட்பு கோள்கள் அப்படின்றத நம்ம அடையாளப்படுத்துகிறோம். கேது நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த மூன்று ராசிகளில் கேதுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். கேது நெருப்பு வீடுகளை தான் பலம் அடைகிறார். இந்த தத்துவம் என்ன, கேது ஞானகாரகன், அஞ்ஞானத்தை எரித்து ஞான ஜோதி எரிய வைக்கிறது கேதுடைய வேலை. ராகு யோகக்காரகன், காற்று போல் வேகமான வளர்ச்சி, புகழ், அடையாளம், விஸ்வரூப வளர்ச்சி, இதெல்லாம் ராகு கொடுக்கறது. இந்த 2019 உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு யோகம் பெற்றிருந்தால், கேது யோகம் பெற்றிருந்தால், இதுதான் பெரிய டிரான்சிட் இந்த வருஷம் நடக்க போகுது. ஏன்னா 2019 பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ யோகம் பெற்று ராகு தசையோ கேது தசையோ நடந்தாலோ அல்லது ராகு சாரம் வாங்கியோ கேது சாரம் வாங்கியோ தசாபுதிகள் நடந்தாலோ அவங்களுக்கு பலன் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடும். ராகு கேது மிதுனம் ப்ளஸ் தனுசு இந்த நேர்கோட்டில் நிற்கிற காலத்தில், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2019 சனி, குரு, கேது ஒன்றாக இணையிறது, அதை ராகு வந்து பார்வையிடுறது அல்லது இந்த கோள்கள் ராகுவை பார்வையிடுறது. இது திடீர் வளர்ச்சி, ஒரு திடீர் யோகம், ஒரு முன்னேற்றம், ஒரு முயற்சி சடனாக அப்படியே பீக்கில் கொண்டு வருது, இதெல்லாம் ராகு பண்ணும். அதே நேரத்தில் இது டேமேஜும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2019 யாருக்கெல்லாம் ராகு தோஷம் பெற்றிருக்கோ, கேது தோஷம் பெற்றிருக்கோ, அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் குறிப்பாக ராகு தசை அல்லது கேது தசை அல்லது உங்கள் தசா புத்திகள் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ சாரம் வாங்கியிருந்தால், மொத்தமே 6 ராசியில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும். மேஷம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, கும்பம், இந்த ராசிகளில் கோள்கள் இருந்து தசாபுதி நடந்தால், அது ராகு கேதுவை கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை கனெக்ட் பண்ணியிருந்தா,
இந்த டிரான்சிட்ஸ் உங்களுக்கு ஹிட்டும் பண்ணும், நெகட்டிவும் பண்ணும். ஒருவேளை பாசிட்டிவ் சைடாக என்ன பண்ணும், பெரிய பணக்காரனாகும், ஒரு பெரிய புகழை கொடுக்கும், ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், திடீர்னு ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பிகின் ஆகும். இதெல்லாம் ராகு வந்து பயங்கரமாக, ஏன்னா ராகு பேரே யோக காரகன். யோக காரகன்னா காற்று, நீங்கள் வந்து பலூனில் ஊதினீங்கன்னா பலூன் பெருசாகும், ஆகாயத்தில் பறக்கும். இது காற்றுடைய சக்தி. காற்று நல்லா இருந்தால் தான் உடலில் வந்து வலிமை கிடைக்கும், ஸ்ட்ரென்த். ஒரு டயர் கூட காற்றில் ஃபில் பண்ணால் தான் பெரிய கண்டெய்னர் கூட சுமந்து அது ரோல் பண்ணி கொண்டு போகும். காற்றுக்கு வந்து இவ்வளோ சக்தி உண்டு. காற்று தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், பலம், ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும். நெருப்பு, கேது வந்து நெருப்பு தத்துவம். இந்த நெருப்பு என்னென்னா அஜ்ஞானத்தை எரிக்கும், தீயதை அழிக்கும். தீயதை அழித்து நல்லதை உருவாக்கக்கூடிய சக்தி கேதுக்கு உண்டு. ஸோ கேது ஞானக்காரகன், ராகு யோகக்காரகன். இங்கே ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை சிம்பிளாக எப்படி நம்ம பார்க்குறது, எங்களுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க தெரியாது, நாங்கள் எப்படி ஐடிஃபை பண்ணுறது. நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ராகுவுடைய அமைப்பும் கேதுவுடைய அமைப்பும் உங்கள் உள்ளங்கையிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் உள்ளங்கையில் சென்டர் ஆஃப் பாம், நடு பகுதியில் ட்ரையாங்கிள் சிம்பிள் இருந்ததுன்னா ராகு யோகம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அதே உங்களுடைய பாமில் பாட்டம் கங்கண ரேகைன்னு சொல்லுவோம், இந்த கங்கணம்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதுக்கு மேலே உள்ள பகுதி வந்து கேதுவுடைய இடம். அந்த கேதுவுடைய இடத்துல ஒருவேளை ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லை ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கேது பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பலம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் ராகு கேது டிரான்சிட் 2019 நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஜாதகத்திலையும் ராகு திசை, கேது திசை, ராகு சாரம் வாங்கின திசை அல்லது கேது சாரம் வாங்கின திசா புத்தி ஏதாவது நடந்ததுன்னா அதுக்குறான வளர்ச்சியை டெஃபினட்டாக கொடுக்கும். இதுதான் 2019 மேஜரான டிரான்சிட்டோட பலனை வந்து கொடுக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் சனி இந்த டிரான்சிட் கிடையாது, குரு மட்டும் என்ன செய்கிறாரா, நவம்பர் 4th இடம் மாறுவார். ஆனால் குரு மார்ச்சில் அட்வான்ஸ் பண்ணுறாரு. அட்வான்ஸ்னால் ஒரே ஒரு மாதம் மட்டும் தனுசில் ஃபார்வர்டில் போய் அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவார். அந்த ஒரு மாதம் ராகு மேலே குருவுடைய பார்வை பதிக்கிறது ஒரு கிளிக், சடனாக ஒரு லக் மாதிரி வர்றது. இதுக்கெல்லாம் சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி இந்த வருஷத்துடைய மேஜர் டிரான்சிட் இது தான், இது உங்களுடைய ஜாதகத்தில் நடக்குதான்னு கண்டுபிடிங்க. தேங்க்யூ.